ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் அயோத்தியா காண்டம் பதினான்காம் சர்க்கம் தர்மத்திற்காக தசரதர் ராமரை காட்டிற்கு அனுப்ப ஒருவாறு நிச்சயித்தல் வம்சத்து மன்னரான தசரதர் இவ்வண்ணம் சோகத்தால் தவித்து கொண்டு மயக்கமடைந்து பூமியில் புரண்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த பாவியாகிய கைகேயி பின்னரும் அவரை நோக்கி சொன்னதாவது வரத்தை எனக்கு கொடுப்பதாக சொல்லி பிறகு பாவம் பண்ணினவர் போல் இவ்வாறு பூமியில் புரளுவது என்ன நியாயம் நீர் உண்மையை நடத்த வேண்டுமென்றோ பெரியவர்கள் சத்தியம் என்பதை உத்தமமான தர்மம் என்று கூறுகிறார்கள் நானும் அந்த சத்தியத்திற்கு உடன்பட்டுதான் உங்களை தர்மத்தில் நிற்க வேண்டிக் கொள்கின்றேன் சிபி சக்கரவர்த்தியானவர் பருந்துக்கு வாக்களித்து தமது தேகத்தையே கொடுத்து நற்கதையை அடைந்தார் அதே வண்ணம் அலர்க்கரும் ஒரு பிராமணோத்தமர் வேண்டிக்கொண்டபடி தமது கண்களை அவருக்கு நன்மனத்தோடு கொடுத்தார் சத்தியத்திற்கு என்றோ சமுத்திரமும் அற்பமான கரையை கடவாது நிற்கின்றது இரு வேளைகளும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டே தங்கள் எல்லையை கடவாது நிற்கின்றன சத்தியம் என்பது எல்லோராலும் அடையத்தக்க பரம்பொருள் என்றோ சத்தியத்தில்தான் தர்மம் தங்கி நிற்கின்றது சத்தியம்தான் ஒரு நாளும் அழியாத வேதம் சத்தியத்தாலேதான் நற்பயன் கைகூடுவதும் ஆகையால் உமக்கு தர்ம வழியில் ஒழுக மனமிருந்தால் சத்தியத்திற்கு கட்டுண்டு நடக்க வேண்டும் நான் கேட்ட வரத்தை எனக்கு விட்டீர் இனி அதை நிறைவேற்றி வைப்பீர் என்னுடைய ஏவுதலால் அந்த தர்மத்தை சரியாய் நடத்துவதன் நிமித்தம் உமது புத்திரனான ராமனை காட்டிற்கு அனுப்பும் 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 மூன்று தரம் சொல்லிவிட்டேன் பெரியர் நீர் சொன்ன வண்ணம் ராமனை என்று காட்டிற்கு அனுப்பாவிடில் உபேஷித்த உமது காலின் கீழ் எனது உயிரை விடுகின்றேன் என்பதாம் இவ்வாறு அச்சமின்றி கையை சொல்ல மூன்றடி மண் கொடுப்பதாய் வாக்களித்து மகாபலி சக்கரவர்த்தியானவர் அவ்வரத்தினின்று தம்மை விலக்கி வைத்துக்கொள்ள முடியாதவர் ஆனார் போல தசரதர் தம்மை தர்ம பாசத்தினின்று விலைக்கி வைத்து கொள்ள மாட்டாதவராய் கட்டுண்டு மயங்கினார் அவர் குழம்பிய மனத்துடன் முக காந்தியும் குன்றி துக்கத்திற்கும் சக்கரங்களுக்கும் இடையில் அகப்பட்டு கொண்டு கலங்குகின்ற எருது போலானார் தசரதர் தமது துக்கத்தால் மூடிய கண்களால் குருடன் போலாகி வெகு வருத்தப்பட்டு தமது மனத்தை அடக்கிக் கொண்டு கைகேயை பார்த்து அடிப்பாவி அநேக மந்திரங்களுடன் அக்னி சாட்சியாக நான் பற்றிய உனது கரத்தை இன்று முதலாக விட்டேன் உன்னுடன் உனது மகனையும் இன்று முதல் விட்டுட்டேன் இரவோ கழிந்து பொழுதும் விடிந்து விட்டது பெரியவர்கள் பட்டாபிஷேகத்திற்காக என்னை விரைவுபடுத்துவார்கள் பட்டாபிஷேகப் பொருள்களை கொண்டு ராமன் எனது உத்தரக்கிரியையை நடத்தட்டும் கூடா ஒழுக்கமுடையாய் ராமனது பட்டாபிஷேகத்தை தடுத்தனையாகில் நீயும் உனது குமாரனும் எனக்கு உத்தரக்கிரியை செய்ய வேண்டாம் நான் சந்தோஷக்கலையுடன் கூடியிருந்த மக்களின் முகத்தை பார்த்துவிட்டு அந்த முகமே ஆனந்தத்திற்கு காரணம் அழிந்து துக்கத்தால் வாடியிருக்க பார்த்து பொறுக்க மாட்டேன் என்றார் இவர் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அணிந்து விளங்கிய இரவும் கழிந்து பொழுதும் விடிந்தது அதன்மேல் வெகு சாமர்த்தியமாய் பேசவல்ல அந்த பாவியாகிய கைகேயி அரசரை பார்த்து மீண்டும் அரசரே விஷம் போலவும் நோய் போலவும் நீர் சொல்லுவது என்ன வார்த்தை விரைவாக ராமனை இங்கு அழைப்பிக்க கடவீர் எனது குமாரனை ராஜ்யத்தில் நிலைநிறுத்தி ராமனை காட்டிற்கு ஓட்டி எனக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லாவண்ணம் செய்து தர்ம வழியில் நடக்கின்றவர் என்ற உம்முடைய பெயரைக் காத்து கொள்ளும் என்று மிக்க கோபமுடையவளாய் ஒடுமையாகச் சொன்னாள் அரசர் இங்கனம் கையே சொல்லச் சொல்ல கசையால் தூண்டப்பட்ட உயர்ந்த குதிரை போல் வருந்தி அவளை நோக்கி தர்மமாகிய கயிற்றால் கட்டுண்டேன் எனது அறிவும் போய்விட்டது வெகு தர்மசீலனாயும் எனது அன்பிற்கு பாத்திரனாயும் இருக்கும் ராமனை பார்க்க விரும்புகின்றேன் என்றார் இங்கு இவ்வண்ணம் இருக்க இரவும் கழிந்து சூரியனும் உதயமானவுடன் புண்ணிய நட்சத்திரங்களோடு சுபலக்னம் சமீபிக்க எல்லா தர்ம குணங்களும் பொருந்திய வசிஷ்டமாமுனிவர் தமது சிஷ்யர்களால் சூழப்பட்டவராய் நல்ல முகூர்த்தம் கிட்டிவிட்டதென்று பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய எல்லா உபகரணங்களையும் விரைவாக சேர்த்து கொண்டு ஜலம் தெளித்து சோதிக்கப்பட்ட வீதிகளை சிறந்த பதாகைகளால் அலங்கரிக்கப்பட்டதும் விசித்திரமான புஷ்பங்கள் பரப்பப்பெற்றதும் அநேகவித மாலைகளால் விளக்கப்பட்டதும் மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஜனங்களுடன் கூடியதும் நிறைந்த பண்டங்களை உடைய கடைகளுடன் சேர்ந்ததும் திருவிழாக்கள் மலிந்துள்ளதும் ராமர் விஷயத்தில் கழிக்கும் ஜனங்களை உடையதும் சந்தனம் அகில் இவைகளால் தூபம் பெற்றதும் அமராவதியை ஒத்ததுமான பட்டணத்தில் புகுந்து நாட்டார் நகரத்தார்களால் நிறைய பெற்றதும் யாகம் செய்யும் பிராமணர்களாலும் சபிகர்களான பிராமணர்களாலும் இதர பிராமணர்களாலும் நிறைந்து சிறந்ததுமான அந்த புறத்தை அடைந்து அங்கிருந்த ஜனங்களை கடந்து அதில் புகுந்து அதன் வாயிலில் வந்த சமர்த்தரான அழகிய சுமந்திரர் என்ற தசரதருடைய மந்திரியைக் கண்டு அரசரிடத்தில் சென்று நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லும் கங்கையினின்றும் சமுத்திரத்தினின்றும் கொண்டு வந்த பொற்குடங்களில் வைத்துள்ள தீர்த்தங்கள் என்னும் அபிஷேகத்திற்கு வேண்டிய அத்திக்கட்டையார் செய்யப்பட்ட பீடம் அநேகவித விதைகள் சகல வாசனை திரவியங்கள் பலவகை ரத்னங்கள் தேன் தயிர் நெய் பொறி தர்பை புஷ்பம் பால் எட்டு கன்னிப்பெண்கள் எல்லா இலக்கணமும் பொருந்திய யானை நான்கு குதிரைகள் பூட்டிய தேர் வாழ் வில் சிவிகை சந்திரனையொத்த வெண்குடை இரண்டு வெண்சாமரங்கள் பொற்படிகம் பொற்கயிற்றால் கட்டப்பட்ட முகப்பையுடைய வெள்ளிய ரிஷபம் நான்கு பற்கள் வெளியில் விளங்குகின்றதும் பிடரிமயுடன் கூடியதுமான உத்தமமான குதிரை சிங்காசனம் புலித்தோல் சமித்து ஓமத்தி எல்லாவிதமான மங்கள வாத்தியங்கள் அலங்கரிக்கப்பட்ட வேசிகள் ஆசிரியர்கள் அந்தணர்கள் பசுக்கள் புண்ணிய மிருகங்கள் புண்ணிய பறவைகள் ஆகிய இவைகளெல்லாம் இருக்கின்றன அன்றியும் நாட்டார்கள் நகரத்தார்கள் வியாபாரிகள் முதலான எல்லா ஜனங்களும் தங்கள் பரிவாரங்களுடனும் மன்னவர்களுடனும் வெகு ஆனந்தமாக புகழ்ந்து கொண்டும் பேசிக்கொண்டும் எப்பொழுது பட்டாபிஷேகம் நடக்கும் அதை பார்த்து கழிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆகையால் சுமந்திரரே நீர் விரைவாக சென்று தசரதரை விரைவுபடுத்தி நல்ல முகூர்த்தம் தவறாமல் ராமனுக்கு முடிசூட்டி வைக்க வேண்டும் என்று அழைத்து வாரும் என்றார் இவ்வாறு மகானாகிய அந்த வசிஷ்ட முனிவர் சொன்னவுடன் சுமந்திரர் அதைக் கேட்டு தசரத மன்னரை புகழ்ந்து கொண்டே அவர் இருப்பிடத்தை நாடி வந்தார் சுமந்திரர் வெகு முதுமை பருவமும் அரசருடைய அன்பும் படைத்தவர் ஆகையால் புறத்து வாயிற் காவலாளிகள் அவரை ஒரு தடையும் செய்யவில்லை சுமந்திரரும் அரசரை நாடி சென்று அவருடைய இருப்பிடம் சேர்ந்து அவருக்கு வந்த துக்கம் தமக்கு தெரியாதாகையால் அவர் அருகிற்கிட்டி அஞ்சலி பந்தம் செய்து கொண்டு தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார் பாஸ்கரன் உதிக்கும் பொழுது எவ்வாறு சமுத்திரம் சந்தோஷமடைந்து கழிக்கின்றதோ அவ்வாறு தாங்களும் சந்தோஷியுங்கள் மாதலி என்பவன் இந்திர பகவானை காலை பொழுதில் துதித்தான் அதனால் இந்திர பகவான் அசுரர்களை வெற்றி கொண்டார் அவ்வாறு நானும் தங்களை துதிக்கின்றேன் வேதங்களும் அதன் அங்கங்களும் மற்ற வித்தைகளும் பரம்பொருளுக்கு போதிப்பது போன்று நான் இப்பொழுது தங்களுக்கு போதிக்கின்றேன் சந்திரனுடன் கூடிய சூரியனானவன் அநேகம் பிராணிகள் நிறைந்து நிற்கும் இப்பூமியை உணர்த்துவது போல் நானும் இங்கு வந்து தங்களை நித்திரை ஒழிந்து எழுந்திருக்கும் வண்ணம் உணர்த்துகின்றேன் எழுந்திரும் விரைவாக நல்ல ஆடை ஆபரணங்கள் அணிந்து மேருகிரியின் சிகரங்களை விட்டு சூரிய பகவான் எழுவது போல இவ்விடத்தை விட்டு தாங்கள் வரவேண்டும் சூரியன் சந்திரன் சிவன் குபேரன் வருணன் அக்னி இந்திரன் ஆகிய இவர்களெல்லாரும் தங்களுக்கு வெற்றியை கொடுக்க கடவர்கள் இரவோ கழிந்தது இனி எழுந்திருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள் ராம பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய எல்லா பொருள்களும் வந்துவிட்டன நாட்டார் நகரத்தார் வணிகர் ஆகிய எல்லாராலும் அஞ்சலி செய்யப்பட்டவராய் மகா முனிவராகிய வசிஷ்டரும் அநேக அந்தணர்களுடன் தங்களுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் சீக்கிரமாக ராமருடைய பட்டாபிஷேகத்தை நடத்த விடை கொடுங்கள் அரசன் காணப்படாத நாடு இடையனில்லாத பசுக்குழாம் போலவும் நாயகனில்லாத சேனை போலவும் சந்திரனில்லாத இரவு போலவும் ஆகிவிடும் என்று உரைத்தார் சுமந்திரர் இவ்விதமாக சொன்ன பொருள் பொருந்திய நயச்சொல்லை கேட்டவுடன் தசரதருடைய துக்கம் மீண்டும் புதிதாக பொங்கிற்று பின்னர் தார்மிகரான அவ்வரசர் புத்திரர் விஷயமான மகிழ்ச்சி அற்றவராய் அந்த மந்திரியை தமது சோகத்தால் வெந்த கண்களினால் பார்த்து சுமந்திரரே நீர் செய்த தோத்திரம் பிளந்திருக்கும் மனத்தை மீண்டும் பிளக்கின்றதே என்றார் இவ்வளவு தீனமான ஸ்வரத்தோடு அரசர் சொன்னதை கேட்டு சுமந்திரர் அவருடைய பரிதாபமான நிலையை கண்டு தாம் அறிந்து கொள்ளாது நடந்ததாக தெரிந்து கொண்டு அஞ்சி கூப்பிய கையராய் அவ்விடத்தை நீங்கி சற்று ஒதுங்கினார் அரசர் சோகத்தால் ஒரு வார்த்தை சொல்லுவதற்கும் சக்தியே இல்லாமல் இருந்தார் மன்னவர் இருக்கையில் ஆலோசனையில் சமர்த்தையான கைகேயே சுமந்திரரை பார்த்து சுமந்திரரே ராமனுக்கு நாளை தினம் பட்டாபிஷேகம் என்ற சந்தோஷத்தால் இரவு முழுவதும் அரசர் விழித்து கொண்டு இருந்தார் அதனால் அவருக்கு இன்னும் தூக்கம் தெளியவில்லை ஆகையால் நீர் சென்று புகழ் பெற்ற அந்த ராமனை இங்கு அழைத்து கொண்டு வாரும் உமக்கு மங்களம் உண்டாகுக ஒன்றும் ஆலோசிக்க வேண்டாம் என்றாள் அவரும் ராமருக்கு நன்மை வந்துவிட்டது என்றே எண்ணிக்கொண்டு அகமகிழ்ந்து அரசர் ஆணை என்று எண்ணி அவ்விடம் விட்டு நீங்கினார் போம் போம் என்று வேகமாக அவளால் அனுப்பப்பட்ட சுமந்திரர் ராமரை பட்டாபிஷேகத்திற்குத்தான் அரசர் வரவழைக்கின்றார் என்று எண்ணி ராமரை காண வெகு ஆனந்தத்தோடு சென்றார் சுமந்திரர் சமுத்திரத்தினுள் அடங்கி நிற்கும் மடுவை போன்று அந்த புறத்தினுடைய ஜனங்கள் சூழ்ந்த வாயிலின் இன்றும் வெளியில் வந்து ராமருடைய பட்டாபிஷேகத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு அக்காலத்தில் மரியாதை செய்ய வேண்டியதற்காக தங்கள் கைகளில் மிக்க பொருள்களை ஏந்தி கொண்டிருக்கும் அநேக தேசத்து அரசர்களையும் பட்டணத்தார்களையும் நாட்டார்களையும் மற்றும் ஜனங்களையும் பார்த்தார் இத்துடன் பதினான்காம் சர்க்கம் நிறைவு பெற்றது ஸ்ரீராம ராம 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 ராம